Hi friends, welcome to my channel. In the video, we will go to Chennai to Vellore travel. In college friend, we have a marriage function. We will go to Chennai to Vellore. அடுத்து ஃபேமிலிலையும் ஒரு மேரேஜ் இருக்குது. ஸோ அதுக்கு நாங்கள் வேலூர்லேருந்து ஆற்காடு போன வீடியோவும் நெக்ஸ்ட்டு வ்ளாகில் வரும். அந்த வ்ளாகில் நீங்கள் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. மார்னிங் ஏர்லியாக கிளம்புனதால் குழந்தைங்கள்லாம் தூங்கிட்டாங்க. நாங்கள் லைட்டாக தான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டோம். ஸோ அதனால் பாலாஜா டோல்கேட் கிட்ட ஒரு காஃபி, கிட்ஸ்க்கெலாம் மில்க், அடுத்து ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிக்கிட்டோம். வேலூர் தான் என்னுடைய அம்மா வீடு. ஸோ கிட்ஸ்க்கெலாம் தாத்தா வீட்டுக்கு போகிறோன்னு ரொம்ப ஜாலி ஆகிட்டாங்க. அம்மா வீட்டுக்கு போனால் எப்போவுமே டைம் போகிறதே தெரியாது, ரொம்பவே ஜாலியாக இருக்கும். நல்லா தூங்கி எழுந்ததால் கிட்ஸ்லாம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ரொம்ப அமக்கல் பண்ணியிருந்தான் வந்தாங்க. டான்ஸ் ஆடிக்கிட்டு கொஞ்ச நேரம் கூட அந்த சீட்டில் உட்காரலை. என்னுடைய ஸ்கூல் மெமரிஸ், காலேஜ் மெமரிஸ் எல்லாமே இந்த வேலூரில் தான். இப்போ நீங்கள் பார்க்குறது பாலாறு. ஸோ இந்த பாலாறு தாண்டிட்டோனாலே எங்கள் வீடு கிட்ட வந்துடும். கிட்ஸ் ரெண்டு பேருமே தாத்தா வீடு எப்போ வரும் அப்படின்னு ரொம்பவே ஆவலாகவும் ரொம்ப எக்ஸைட்டாகவே இருந்தாங்க. 3 to 3.5 hours ஆச்சு சென்னை டு வேலூர் வரதுக்கு. ஸோ செம்ம பசி, லன்ச் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு ரெஸ்டாரண்ட் போயிருந்தோம், ப்ளூ டைன் சீ ஃபுட் ரெஸ்டாரண்ட். ஸோ இந்த ரெஸ்டாரண்ட் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வேலூரில் விருதம்பட்டு ஸ்டாப்பிங்கில் இருக்குது. இந்த ரெஸ்டாரண்ட்டில் ஆம்பியன்ஸ்லாம் ரொம்ப சூப்பராகவே இருந்தது, ப்ளூயிஷாக கலர்ஃபுல்லாக ரொம்ப நீட்டாக இருந்தது. சர்வீஸ் கூட ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. நீங்கள் வேலூர் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ரெஸ்டாரண்ட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லா சீ ஃபுட்ஸுமே ரொம்பவே சுவையாக இருந்தது. ஃபஸ்ட்டு வெல்கம் ட்ரிங்க் கொடுத்தாங்க. அடுத்து அந்த ப்ளூ டைன் ரெஸ்டாரண்ட்டில் வேறு என்னென்ன இருந்ததுன்னு பார்க்கலாம். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபிஷ்ஷஸ் இருந்தது. ஸோ நீங்கள் சீ ஃபுட் லவர்னா கண்டிப்பாக இங்கே வந்து ட்ரை பண்ணுங்கள். எல்லாமே ரொம்ப சுவையாக இருந்தது. ஆக்டோபஸ் சாப்பிடுவியா? ஆக்டோபஸ் சாப்பிடுவியா லட்டு? நாங்கள் ஸ்டார்டருக்கு பெப்பர் ஃப்ரை கிராப் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அடுத்து மெயின் கோர்ஸாக தலைசீரி சிக்கன் பிரியாணி ஆர்டர் பண்ணியிருந்தோம். அதுக்கு ரைத்தாவும் பீட்ரூட் அல்வாவும் வச்சாங்க. தலைசீரி சிக்கன் பிரியாணிக்கும் ரைத்தா அப்புறம் அந்த பீட்ரூட் அல்வாக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அது சாஸ் போல் இருந்தது பீட்ரூட். ஸோ மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது ரொம்ப சுவையாக இருந்தது. கிட்ஸ் கூட ரொம்ப லைக் பண்ணி சாப்பிட்டாங்க. அடுத்து ஸ்குவிட் பக்கோடா ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ அதை எடுத்து லெமன் விட்டு அடுத்து பிரியாணியோடு வச்சு சாப்பிட ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது. நெக்ஸ்ட்டு நாங்கள் வஞ்சரம் ஃப்ரை ட்ரை பண்ணியிருந்தோம். ஃப்ரெஷ்ஷான ஃபிஷ் எடுத்து நமக்கு செஞ்சு கொடுத்ததால் லைட்டாக அதில் வந்து சால்ட் கம்மியாக இருந்தது. மற்றபடி டேஸ்ட்லாம் ரொம்ப சூப்பராக இருந்தது. லாஸ்ட்டாக நாங்கள் மிக்ஸ்டு சீ ஃபுட் நூடுல்ஸ் சாப்பிட்ருந்தோம்.
அது ரொம்பவே நல்லா இருந்தது. லாஸ்ட்டாக நாங்கள் ப்ளூ சி மொச்சிட்டோ ட்ரை பண்ணோம், எல்லாமே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. இப்போ நீங்கள் பார்க்குறது என் ஃப்ரெண்டுடைய மேரேஜ் ஃபங்க்ஷன். சாப்பாடுலாம் சொல்லவே வேணாம், செம்ம ஃபில்லிங்காக இருந்தது. ஃபஸ்ட்டு ஸ்வீட், அடுத்து கோபி மஞ்சூரியன், பொட்டேட்டோ பொரியல், அடுத்து கூட்டு, சப்பாத்தி, பிரிஞ்சு, அதுக்கு தொட்டுக்க கத்திரிக்காய் கிரேவி, சப்பாத்திக்கு பன்னீர் பட்டர் மசாலா, அடுத்து அப்பளம். மேரேஜ் ஃபங்க்ஷனில் கிட்ஸ்க்கு ஏற்றது போல் டிஜே, அப்புறம் இந்த மாதிரி பபிள்ஸ் இதெல்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ கிட்ஸ்லாம் ரொம்ப ஜாலி ஆயிட்டாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த டேவே எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக போனது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.